வேலை நேரத்தில் இப்படியாங்க பண்ணுறதுன்னு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தார், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் போய் கேட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்தோடனே கீழே வச்சுட்டு அந்த பாட்டில் மறைச்சு கூட வைக்கல, ஒரு நல்ல பப்ளிக்கில் ஓப்பனில் வச்சுருக்காரு. ஆமாம், நான் தண்ணி தான் அடிக்கிறேன், என்ன பண்ண முடியும்னு ஒரு ரெட் வெயிட்டான ஒரு போஸ்ட் கொடுத்தார். நியாய விலை கடையில் பனி நேரத்தில் மது அருந்துவதும் குடிபோதையில் அங்கு வர பெண்கள் கிட்ட தகராறு செஞ்சிருக்காரு ஒரு அரசு ஊழியர். இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. என்னப்ப என்ன பண்ண முடியும், உன்னால எப்படி தான் செய்வேன், போயிட்டே இரு, இதுக்காக வந்து நீ அரிசி தானே வாங்க வந்த, நான் தூக்கி போட்டால் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினார். சார், நாங்கள் பொருள் எங்களுக்கு உள்ள உரிமையை கேட்டு வாங்க வந்திருக்கோம், அப்படிங்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அங்கீகாரம், எங்கள் பொருளை நாங்கள் இந்த காடுக்குள்ள பொருளை எங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் போட முடியாது, இப்போ என்னங்கிற இதுக்கு மேலே என்ன உனக்கு மரியாதை கட்டுறோம், போயிட்டே இரு அப்படின்னு வல்கரா பேச ஆரம்பிச்சார். இப்போ இந்த சம்பவத்தில் மதுபோதையில் பெண்கள் கிட்ட அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த ரேஷன் கடை ஊழியரை தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சு துணைப்பதிவாளர் உத்தரவும் போட்டிருக்காரு. திருச்சியை சேர்ந்தவங்க சசிகலா, இவங்க தன்னுடைய கணவர் தவச்செல்வனோட திருச்சி புத்தூர் நாள் ரோடு பக்கத்தில் இருக்கிற சிந்தாமணி வளாகத்தில் இருக்கிற சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலை கடையில் அரிசி வாங்க போயிருக்காங்க. அப்போ அங்கே பணியில் இருந்த ஊழியர் நிசார்கிட்ட ரேஷன் கார்டை கொடுத்து அரிசி கேட்டிருக்காங்க. அதுக்கு நிசார் சசிகலாவை தரக்குறைவாக பேசி ரேஷன் கார்டை வீசி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச சசிகலா அவரை உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் மது போதையில் இருக்கிற விஷயம். மேலும் கையில பீர் பாட்டிலோட மது அருந்தியபடியே சசிகலாவை தகாத வார்த்தைகள்னால பேசியதா கூறப்படுது. அதுக்கப்புறமா மது பாட்டிலை கீழே வச்சிருக்காரு. உடனே சசிகலா பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை வந்து செல்போன்ல வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா மனுஷன் அசராம இருந்திருக்காருங்க, அந்த இடத்த விட்டு போகாம அவ்வளவு ஏங்க, அந்த பீர் பாட்டில கூட அவர் மூடாம அப்படியே வச்சிருக்காரு, மறைக்க கூட இல்லை, இன்னும் ஒரு தைரியம் பாத்துக்கோங்க. இந்த வீடியோவை இப்போ சசிகலா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் அவங்க அரிசி கேட்டிருக்காங்க, அதுக்கு அவர் 100 மூட்டை அரிசியை எலி தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னென்ன சொல்கிறாரு பாருங்க, இவர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சசிகலா கேட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போச்சு, நிறைய கண்டனங்களும் வந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ரேஷன் கடை ஊழியரை தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க. திருச்சிராப்பள்ளி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை சிந்தாமணி துணைப்பதிவாளர் செயலாட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். எனது பெயர் சி. ராஜகுமார். கடந்த 24 அன்று புத்தூர் 3 நியாய விலை கடைக்கு குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்க சென்றபோது விற்பனையாளரான நசுருதீன் என்பவர் மது போதையில் இருந்து அந்த குடும்ப அட்டைதாரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட காரணத்தினால் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து இன்று அவர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதுமுறை ஒரு முறை தவறான முறையில் குடும்ப அட்டைதாரிடம் அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதன் அடிப்படையில் அவர் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு எச்சரித்து மீண்டும் அவர் பணியில் சேர்க்கப்பட்டு பணிபுரிந்து வந்த நிலையில் மீண்டும் இதுபோல ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்துள்ளது. இவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுபோன்று குடும்ப அட்டைதாரிடம் அநாகரிகமாகவும் தவறாகவும் நடந்து கொள்ளும் விற்பனையாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப அட்டைதாரிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என அனைத்து விற்பனையாளர்களுக்கும் உரிய அறிவுரை வழங்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.